ஹலோ ஆல், நான் ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்லேருந்து சில சல்வார் செட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதோட குவாலிட்டி அண்டு நான் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த செட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் செட். லைக் வந்து உங்களுக்கு ஒரு டாப் வரும், அதுக்கப்புறம் ஒரு பாட்டம், அதுக்கப்புறம் ஒரு ஷால் வர மாதிரி இருக்கும். எனக்கு நார்மலாகவே பிளாக் கலர்னால் ரொம்பவே பிடிக்கும். அண்டு இந்த சல்வார் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மெயினாக என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இதில் பண்ணியிருக்க ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நமக்கு மோஸ்ட்டாக சல்வார் செட்லையெல்லாம் சைடு ஓப்பனிங் வந்து உங்களுக்கு பிளெயினாக தான் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. லைக் உங்களுக்கு ஹேண்ட் அண்ட் நெக்கில் எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு இங்கேயும் இருக்கும். இந்த சல்வாரோட டாப் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தான ஒன்று. நீங்கள் உங்களுக்கு வந்து லாங் டைப்பில் போடுறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னொன்று மெயினாக எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இதில் வர ஷால். இது வந்து நீங்கள் இந்த செட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வேறு எதுக்காச்சும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட செட்டாக வர பேண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெயினாக தான் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் பிளெயின் பிளாக் டாப் இருந்தால் கூட நீங்கள் இதோட ஷால் அண்ட் பேண்ட்டை அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வர பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பேக் சைடு இருக்கும். அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படின்றலாம் யோசிக்க வேணாம், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இந்த சல்வார் செட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுக்கு வர்த்தான குவாலிட்டியில் தான் இருந்துச்சு. நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த செட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் செட்டாக தான் வரும். லைக் பேண்ட், அதுக்கப்புறம் டாப், அதுக்கப்புறம் வித் ஷாலோட வரும். எனக்கு என்னன்னு தெரில, ரீசெண்ட் டேஸாக இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ட்ரெஸ் மட்டும் இல்லை, வேறு ஏதாச்சும் திங்ஸ் நான் வாங்குறேன்னா கூட இந்த கலரை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு என்ன மெயினாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நெக்கிட்ட பண்ணியிருக்க அந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த செட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஷால் உங்களுக்கு பிளெயினாக தான் இருக்கும், அண்டு பார்டரில் மட்டும் டிசைன் இருக்கும். அண்டு பேண்ட்டுமே வந்து உங்களுக்கு பிளெயினாக தான் இருக்கும். அண்ட் டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நெக்கிட்ட மட்டும்தான் டிசைன் இருக்கும், அண்டு ஹேண்ட் கிட்ட ரொம்ப லைட்டாக இருக்கும். ஓவரால் வந்து உங்களுக்கு ஒரு பிளெயினாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு லுக் எப்படி இருக்குன்னா சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப அந்த சைஸ் சார்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எம் அப்படின்னா கரெக்டாக எம் சைஸ் சூஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஃபர்தராக உங்களுக்கு எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீட் இருக்காது. இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைனிங் வராது, பட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். அண்டு குவாலிட்டி வைஸ்மே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இந்த செட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் செட் தான். அண்டு ப்ரீவியஸாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதே கலரில் தான் இதுவும் வாங்கியிருந்தேன். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா அதோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷைனிங்கான லுக் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அண்டு அதில் ஒர்க் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலரில் இருக்கும். இதில் வந்து கம்ப்ளீட்டாக சில்வர் கலர் இல்லை ஒயிட் கலரில் வர மாதிரி இருக்கும். அண்டு இதோட பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா அனார்கலி டைப்பில் இருக்கும், சைடு ஓப்பனிங் இல்லாமல். அண்டு லென்த்துமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல லாங்காக இருக்கும். அண்டு இந்த செட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைனிங் வராது, மெட்டீரியல் வந்து நல்ல திக்காகவே இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் வர ஷால் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ப்ரீவியஸ் ஒன்றும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெயினாக தான் இருக்கும், பட் அதை விட என்னன்னு தெரில எனக்கு இதில் வர ஷால் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்டு இந்த செட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வர பேண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஒயிட் கலர் காம்பினேஷனில் கூட யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்த மூணு சல்வார் செட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்த எல்லா செட்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக எங்கேயாச்சும் வெளியில் போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் பார்ட்டி அந்த மாதிரி நம்ம சிம்பிளாக ரெடியாகி போகணும் அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு கூட இந்த இதை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.